ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சின்னதாக இந்த கிறிஸ்மஸ் முன்னாடி என்ன பண்ணுன்றது தான். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூ வாங்குறது, பூ மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன். இது வந்து பூ மார்க்கெட் ஏரியா தான், நிறைய பூ இருந்துச்சு. எல்லாமே ரேட்டு பிச்சு, எல்லாமே உங்களுக்கு 100-60 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுபோக இந்த செண்டு பூ, அப்புறம் இந்த மாதிரி கலர் கலர் இது தான் நான் நிறைய வாங்கிட்டு போனேன். இது வந்து 100-20 ரூபா தான் சொன்னார். கால் கிலோ 30 ரூபா. எல்லாத்துலேயும் கால் கிலோ ஒவ்வொரு கலரில், அந்த ப்ரௌனு, வயலட்டு, ஒயிட்டு, எல்லோன்னு பார்க்க அழகாக இருந்துச்சு. அது மாதிரி மாதாவுக்கு எப்போவுமே நான் ஒரு ரெட் ரோஸ் வாங்குவேன், அந்த ரெட் ரோஸு இதுவும் 100-20 ரூபா தான். இது ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்குவேன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சும்மா டெக்கரேஷனுக்காக, அப்புறம் தண்ணியில் போட்டு வைப்பேன். அப்புறம் எனக்கு இது வந்து, இது பேர் தெரியல, ஆனால் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ அங்கே போனாலும் இந்த பூ இப்போ ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு பூ வந்து 10 ரூபா, நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு, ரெட்டு, பிங்க்கு, லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ரோஸ் இருக்கும். எனக்கு இந்த பூ வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது பார்த்துட்டே இருப்பேன், நான் மேக்ஸிமம் வாங்கவே மாட்டேன். ஆனால் இதுவும் அப்படி தான், கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம்னா 5 நாள் வரைக்கும் அப்படி இருக்கும். பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா இருக்கும். நான் இதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக வாங்கிட்டே இருக்கேன். அது போக இந்த 2 கலரும் எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கினேன், எல்லோலேயும் இந்த ப்ரௌன் கலரும். இந்த ப்ரௌன் கலர் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் தலையில் கூட வச்சுருக்கேன், நான் பார்த்துருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீ இது தான். ரொம்ப நான் வந்து மேக்ஸிமம் கிறிஸ்மஸ் வந்து இது பண்ண மாட்டோம், சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். அதனால் இவன் அப்புக்காக தான் இந்த சின்ன சின்ன டெக்கரேஷன் மாதிரி திங்ஸ்லாம் போட்டிருந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் சின்ன சின்னதாக போட்டு லைட்டாக தான் டெக்கரேஷன் பண்ணேன். ரொம்ப கிராண்டாலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை, அது இவரோட திருப்திக்காக இதை வந்து பண்ணது. இந்த இது எல்லாமே ஓரளவுக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு எனக்கு வந்து டைம் ஆகிட்டு எல்லாமே சிம்பிளாக முடிச்சாச்சு. லைட்டு கீட்டு எல்லாம் போட்டு இருந்த குட்டி குட்டி இதெல்லாம் நான் அதில் போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு தெரிய வரும். நார்மலாக ஒரு சின்ன டிப்ஸ் தான், நார்மலாக நம்ம வந்து இட்லி மாவு ஊற்றுறோம் இல்லையா, இட்லி மாவு இட்லி தட்டில் ஊற்றி வைக்கும்போது அந்த இட்லி தட்டு வந்து, இட்லி நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த பாத்திரம் நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணி, இது வந்து கடக்கார் சொன்னது, எப்போவுமே இட்லியை வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கக்கூடாதான், அப்போ இட்லி சாஃப்ட் இருக்காதான். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம தட்டில் எண்ணெயோ இல்லை துணி எல்லாத்தையும் விரித்து இட்லியை ஊற்றி அதுக்கப்புறம் வைக்கணும், அப்போ தான் இட்லி சாஃப்டாக இருக்கும். நாங்கள் இதுக்கு வந்து காம்போக்கு ஒரு மிளகு குழம்பு தான் வச்சேன், சிக்கன். இது எப்படின்னா, எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு சிக்கனையும் போட்டு மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுணும். இது வந்து தேங்காயில் வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மிளகு, பச்சை மிளகா, இவ்வளோ தான் மசாலா. இதற்கு வத்தல் மல்லி கிடையாது. இந்த மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி இப்போ கொதிக்கிற இந்த சிக்கன் குழம்புல இதை ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் இது நல்லா கொதி வரும். கொதி வந்தோடனே நம்ம இறக்கி இதை வெறும் கடுகு கருவேப்பிலை தாளித்து இறக்கணும்னா டேஸ்ட்டான ஒரு சிக்கன் மிளகு குழம்பு சூப்பராக இருக்குங்க. இட்லியும் நல்லா சாஃப்டாக எனக்கு வந்து ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன். நான் சொன்ன மெத்தடில் பண்ணாலே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.